மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களை தன்னுடைய உயிர் தோழி, என்னுடைய உற்ற சகோதரி, என் தாயுடைய ஸ்தானத்திலிருந்து என்னை பாதுகாத்து பராமரித்தவர் அப்படிங்கிறதெல்லாம் பல முறை அவங்க பல நேர்காணல்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களையே ஒன்று ரெண்டு முறை பாய்ஸ் கார்டன்லேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம், என்ன சதியா? அதாவது 96 ஒரு முறை நான் சிறையில் இருந்தப்போ, அப்போ காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தொந்தரவுகள் அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறையில். அந்த சமயத்தில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத சொன்னால் எனக்கு அங்கே தொந்தரவுகள் குறையும், சிறையில் டார்ச்சர் குறையும், டார்ச்சர் குறையும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு செஞ்சது தான் அது. முதல் முறையாக. இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்பே சிலர் மேல் அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. என்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க, சில பேர் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவங்க என்ன பண்ணுறாங்க புரியாத மாதிரியே அவங்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வலை பின்னப்படுது, சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய வலை பின்னப்பட்டு அது செயலாக்கம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இல்லை, யார் பின்னணி யாருடைய சதிங்கிறது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் இல்லைங்க, நிறைய பேர் நம்மகிட்டையும் இருக்காங்க, வெளிலையும் இருக்காங்க, அதனால் அதை சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னு வச்சுங்க, வெளில இருக்கவங்க திருப்பி நம்மள்டே வந்து சேருவாங்கல்ல, அதனால் அதை வந்து சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். நான் அரசியலில் இது நிறைய கற்றுக்கிட்ட விஷயம். எம்ஜிஆருடைய அணுகுமுறை. ஆமாம், ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட நிறைய முறை, இந்த மாதிரிலாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் சாதாரணமாக பேச்சு வாக்கில் வரும்போது அதெல்லாம் கேட்பட்டிருக்கேன். அதனால் நான் முடிஞ்ச வரைக்குமே அந்த அணுகுமுறையில் தான் நான் போகிறது எடுத்துக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க, இது ரொம்ப பெரிய லெவலில் போகுது. அப்போ என்ன பண்ணிட்டோம், சரி நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டோம். பேசிட்டு இதை முழுசாக கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்னை பற்றி நீங்கள் அறிக்கை இறிக்கை என்னென்ன விடணுமோ எல்லாம் விடுங்க, நான் போயிட்டுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தது தான். வந்து நான் வந்து தனியாக வந்து உறவினர் வீட்டில் இருக்கேன். ஒரு 3 நாள் கழித்து அம்மா வந்து ஒரு செல்ஃபோனை எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க தனியாக, அவங்க ஒரு செல்ஃபோன் தனியாக வச்சுட்டு, அதில் மட்டுமே பேசிக்கோ, நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே பேசிக்குவோம். நைட்டு 8 மணிக்கு, 8 to 10-11 மணி வரைக்கும் பேசுவோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இது சட்டசபையில் கூட விஜயகாந்த் மேட்டர் நடந்ததில்ல, அதை கூட அன்றைக்கி நைட்டு கூட என்கிட்ட பேசுகிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்போ நான் அதை தவிர்த்திருக்கலாமேனு சொல்கிறேன். அவர் வீட்டில் இருந்தால் நான் என்ன சொல்லுவனோ அதை ஃபோன் வழியாகவும் சொல்கிறேன். சரி சரி. ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அம்மாவுக்கு முழு விவரம், ஏன்னா அம்மாவை சுற்றி உள்ளவங்களே சில பேர் இருக்காங்க, அது அம்மாவே நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்க நம்பலை முதல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த தன்மை உண்மையாக புரியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஃபோனில் பேசிக்கிறோமேன்னு சொல்லி நாங்கள் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சமயம் பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து 3 மாதம் ஆயிடுச்சு முழு விவரம் அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு. இல்லை, இப்போ இந்த சதியினுடைய முக்கிய புள்ளியாக, நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு பெங்களூரில் ஆலோசனை நடத்தினதா? அது எல்லாம் எல்லாம் பொய்யான தகவலுங்க, அது எல்லாம் பொய்யான தகவல். எப்படி நாங்கள் பண்ணுவோம், தலைவர் இறந்த அன்னைக்கிலேருந்து எங்கள் குடும்பம் வந்து அங்கே பக்கத்தில் நிற்கிது. ஒரு காலகட்டத்தில்ங்க, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதில் இடையில் ஒரு பத்திரிகையை சேர்ந்த ஒருத்தவங்க, நான் அது பத்திரிகை பேரை சொல்ல விரும்பலை, நம்ம ஒரு பத்திரிகை தான்,
வந்தவங்க அம்மாவை பார்க்க வர்றாங்க. அவங்க ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க, இருந்துட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க அம்மா என்னை காஃபி கொண்டாந்து கொடுக்க சொல்கிறாங்க. முக்கியமான நபர்கள் வரும்போது என்னையே கொண்டாந்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா வந்து சட்டசபைக்கு இதுக்கு கோட்டைக்கு புறப்புறதுக்கு முன்னே இது நடக்குது. கொடுத்துட்டு அவங்க நான் வெளில வந்துட்டேன். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட, நல்லபடியாக கொண்டு காஃபி கொடுத்துட்டு வரேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் வந்த நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன இவங்கள்லாம் போய் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களே, அது எப்படி அது அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப தப்பாக யாரும் சொன்னாங்கன்னா அங்கேயே காமிச்சிருவாங்க, அங்கேயே கோவம் வந்துடும். அவங்க கிட்டயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க, எனக்கு கூட வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் கூட இருந்தவங்க அவங்க, நான் நல்லா இருக்கும்போது என் கூட அவங்க இல்லாமல் வேற யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த நிகழ்ச்சியை சொல்லலை, ஏன்னா அடுத்தது வண்டி ரெடியாக இருக்குது, அம்மா கோட்டைக்கு புறப்பட்டு போயாச்சு, அவங்களும் போயிட்டாங்க வந்தவங்களும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ உன்னை கொண்டாந்து காஃபி கொடுக்க சொன்னதே தப்பாக போச்சு அப்படின்னாங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் வந்து கொடுக்குறதுல என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். இல்லை அவங்களோட தன்மையே ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது, இந்த மாதிரி சொன்னாங்கன்னு இந்த நடந்த நிகழ்ச்சி அவங்க சொன்னாங்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, அம்மா வந்து இதை முழுமையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் ஆச்சு எங்களுக்கு, ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம். சரி நீ நாள் பார்த்துரு, என்கிட்ட ஃபோன்லேயே சொல்கிறாங்க நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. நான் ஏப்ரல் 2nd அன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். மறுநாள் காலையில் 3rd நம்ம கோட்டூர்புரம் தெரியல, நான் அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர், இது ஆஞ்சநேயர் கோயில் ரெண்டும் சேர்ந்து இருக்கோம். அதில் நாங்கள் எப்போதுமே வேண்டுதலை வச்சு கும்பிடுவோம். அப்புறம் மறுநாள் காலையில் 6 நானும் அக்காவும் அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே நாங்கள் செஞ்சதுன்னு வச்சிங்களேன், அதான் உண்மை. பிரச்சனைகள் அடிப்படையில் அவங்க அவங்கள ஒருபோதும் வெளியேற்றலை. அந்த மாதிரி எதுவுமே